Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to discuss a new chapter is bank reconciliation statement. So bank reconciliation statement abrina BRS abrina solluvanga. So cash book passbook. So cash book na enna artham cashier vandu prepare pandra notes ah nama enna solluvom books of accounts oda cash book abrina solluvom. So passbook அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நமக்கு வந்து நம்மளோட பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி தருவாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ பாஸ்புக். இந்த சாப்டரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷியர் ப்ரிப்பேர் பண்ண கேஷ்புக்கும் பேங்க்கில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கா, அதாவது சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா கேஷியரோடதுக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு சில டிஃப்ரென்சஸ் வந்து வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். நம்ம செக்கை இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம், அந்த கேஷ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அந்த செக்கோட அமௌண்ட் வந்து இன்னும் கிளியராகவே இல்லை அப்படின்னா பேங்க்கில் வந்து அந்த அமௌண்ட் என்ன ஆயிருக்காது, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ செக்கை இஷ்யூ பண்ணி பேமெண்ட் ஆகாத அமௌண்ட்டில் நமக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரோட அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நல்லா படித்து பார்த்துட்டு ஸோ கேஷ்பிக்கோட பேலன்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ணணும், எந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, ரெண்டே ரெண்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து அடிஷன், இன்னொன்று வந்து ரிடக்ஷன், அதாவது ஆட் பண்ண போகிறோம் லெஸ் பண்ண போகிறோம். இந்த ஆட் பண்ண போகிற ட்ரான்சாக்ஷனோடதில் வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக், அதாவது கேஷியர் ப்ரிப்பேர் பண்ண கேஷ்புக்கோட ட்ரான்சாக்ஷனில் நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, பாஸ்புக், அதாவது பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸாக வச்சு அதில் நம்ம எந்த ட்ரான்சாக்ஷனை ஆட் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக். ஸோ இனிஷியலோட பேஸாக நம்ம வச்சு பார்க்க போகிறது கேஷ்புக்கோட பேலன்ஸில் இருந்து நம்ம என்ன ட்ரான்சாக்ஷனை ஆட் பண்ண போகிறோம், என்ன ட்ரான்சாக்ஷனை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனி, ஒரு சிலர் வந்து பிஆர்எஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அப்படி கிடையாது. பிஆர்எஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டை நீ கரெக்டாக படித்து புரிஞ்சுட்டு அப்படின்னா எந்த ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும் லெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் அ வெரி ஈஸி சாப்டர் ஃபார் யூ. ஓகே, ஸோ லெசன் பண்ணு. ரெக்கார்ட் பேஸில் பார்க்கும்பொழுது பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டில் ஓவர் டிராஃப்ட். ஸோ ஓவர் டிராஃப்ட்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் வந்து ஓவராக என்ன பண்ணியிருக்காங்க, விட்ராவல் பண்ணி பேலன்ஸ் வந்து என்ன வச்சுருக்காங்க, மைனஸ் பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அது என்ன அர்த்தம், டெபிட் பேலன்ஸ், இட் ஷுட் பி நோன் ஆஸ் அ நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ்புக்கோட பேஸில் பார்க்கும்பொழுது ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட்டோட பேலன்ஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, கடன் வாங்கினதோட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஸோ ஓவர் டிராஃப்ட்னா என்ன அர்த்தம், இதில் வந்து ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது நெகட்டிவோட பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னு புரிஞ்சிருச்சா, பேங்க்கோட பேஸில் நம்ம விட்ராவல் பேஸில் நம்ம நிறையா பண்ணியிருக்கிறது. கேஷோட பேஸில் பார்க்கும்போது ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரெடிட் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபார்மேட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக். ஸோ பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஷ்புக்கோடது இருந்துச்சு அப்படின்னா என்ன ட்ரான்சாக்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவனம். ஓகே, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ்புக், இட் இஸ் அ ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ ஃபேவரபிள்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது எல்லாமே வந்து கிரெடிட்டோட பேலன்ஸஸ் பேஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே வந்து பாசிட்டிவோட இன்டீஜர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, ஸோ இதில் ஆட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், செக்கை வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் என்ன ஆகலை, அது ப்ரெசென்ட் ஆகி பேமெண்ட்டாக மாறலை. அப்போ செக்கை இஷ்யூ பண்ணோடனே கேஷியர் என்ன பண்ணியிருப்பார், அது ரெடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இது இன்னும் பேமெண்ட் ஆகலை அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து நமக்கு இன்னும் கேஷ் போகலை. ஸோ அப்போ நம்ம கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்லி கிரெடிட்ஸ் இந்த பாஸ்புக் ஒன்லி, அதாவது நமக்கு வந்த இன்கம் வந்து வெறும் பாஸ்புக்கில் மட்டும்தான் என்ட்ரியாக இருக்குது, கேஷ்புக்கில் என்ட்ரி ஆகும். ஸோ வந்த இன்கம் நம்ம என்ன பண்ணணும், கேஷ்புக்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் ஏதாவது கிரெடிட் ஆகிருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில், இல்லை நமக்கு டிவிடெண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்கோம், இல்லை டைரெக்டாக ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும் அது ஆட் ஆகிருக்கும். அப்போ கேஷ்புக்கில் இது வந்திருக்காரு. ஸோ அப்போ கேஷ்புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்கமை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆடிங்கோட ட்ரான்சாக்ஷனில் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், ஒன்று வந்து செக்கை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க பட் இட்ஸ் நாட் டு பி ப்ரெசென்டட் அப்படின்னா ஆட் பண்ணணும். செகண்டு, இன்கம் ஏதாவது டைரெக்டாக பேங்க்கில் வந்திருந்தது அப்படின்னா கேஷ்புக்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே,
நெக்ஸ்ட் கவனி, சப்போஸ் ஏதாவது ஒரு பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டோடது இந்த ஆர்கனைசேஷனோடது எடுக்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆன வேல்யூ வெறும் பேங்க்கில் மட்டும் இருந்திருக்கு, ஸோ அதாவது கிரெடிட் வந்து பேங்க்கில் மட்டும் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், கேஷ் புக்லேயும் ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பேஸில் ஒரு இன்கம் வந்து பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கேஷ் புக்லேயும் ஆட் பண்ணணும். ஓகேவா? தீஸ் த்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு ஆட். திருப்பி சொல்கிறேன் கவனி, check issued but not presented, okay? And next is credits in the passbook only. Passbook la mattum credit a irukku. And next is the increasing the balance as per the bank statement. Bank oda statement prakaram edavadhu or value increase a irukku appadina enna panna porom, add panna porom. So these are the three transactions we are going to add. So enna transactions nama less panna porom abingiradha kavanam. செக் இஸ் டெபாசிட்டர் பட் நாட் எட் கிரெடிட்டர். செக்கை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபாசிட் பண்ண உடனே நமக்கு கேஷ் வந்துடும் நினைப்போம், ஆனால் அது இன்னும் நமக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும், கேஷ் புக்கோட பேலன்ஸில் இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே? நெக்ஸ்ட் இஸ் அ செக் டிஸ்ஆனர் பட் நாட் என்டர்ட் இந்த கேஷ் புக். செக்கு கொடுத்தது வந்து டிஸ்ஆனர்ட் ஆயிடுச்சு, அப்போ அதை வந்து கேஷ் புக்கில் என்டர் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஓகே? நெக்ஸ்ட் இஸ் டெபிட்ஸ் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. போன அமௌண்ட் ஏதாவது ஒன்று வந்து பேங்க்கில் மட்டும் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னா கேஷ் புக்கிலையும் நம்ம மைனஸ் பண்ணணும். எப்படி இன்கம் வந்து அங்கே ஆட் ஆகிருக்கோ அதே மாதிரி நம்ம இங்கே ஆட் பண்ணுறோமோ, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஏதாவது போயிருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ரெண்ட் பே பண்ணியிருக்கோம், இல்லை பேங்க்கில் ஏதாவது ஒரு சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் மைனஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணும், கேஷ் புக்லையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி காட்டணும். அண்ட் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் இஃப் எனி டிக்ரீஸிங் வேல்யூஸ் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் வி ஆல்சோ ரெடியூஸ் இட் இஸ் இந்த கேஷ் புக். ஸோ பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி நீ என்ன பண்ண போகிற, கேஷ் புக்லையும் ரெடியூஸ் பண்ணி கலவரம். ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ, ஃபர்ஸ்ட் இஸ் செக் டெபாசிட்டர் பட் நாட் கிரெடிட்டர். ஓகே? நெக்ஸ்ட் இஸ் அ செக் டிஸ்ஆனர் பட் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். டெபிட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. And last is decreasing the balance as per the bank statement. இன்னொரு விஷயம் சொல்கிற கவனி, ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட பேஸ் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்காக இருந்துச்சு அப்படின்னா வர ஆன்சர் உனக்கு என்னவாக இருக்கணும், பாஸ்புக்கோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், அதாவது பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? திருப்பி சொல்கிறேன் கவனி, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு சொல்லி நீ க்வெஸ்சன் ஆரம்பிக்கிற அப்படின்னா நீ ஆட் பண்ணி லெஸ் பண்ணி வந்ததுக்கப்புறமா வர ஆன்சர் என்னவாக இருக்கும், பேலன்ஸ் ஆஸ் பர் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதோட ரிவர்ஸோட ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கோட ட்ரான்சாக்ஷன்ஸில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் சம் கவர்னிங் எக்ஸசைஸில் from the following particulars prepare a bank reconciliation statement of a Jay Kumar as on 31st December 2016. So Jay Kumar oda account oda la BRS nama ipo poda porom. Okay va? Balance as per cash book is 7130. So appo enna pannom, base vandu namakku enna ipo cash book oda balance. So appo nama enna transaction add pananum, endha transaction reduce pananum abingiradha question ku pakkathula pencil la denote panikalam. Okay va? செக் இஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிளியர்டு. ஸோ என்ன அர்த்தம், அதுக்கு செக்கை டெபாசிட் பண்ணிவிட்டேன் பட் ஆனால் இன்னும் அந்த அமௌண்ட் நமக்கு கிளியரே ஆகலை, அப்போ நம்ம கேஷ் புக்கில் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே? எ கஸ்டமர் ஹேஸ் டெபாசிட்டட் ருபீஸ் 800 இன்டு த பேங்க் டைரக்ட்லி. ஒரு கஸ்டமர் பேங்க்லேயே டைரெக்டாக 800 ருபீஸ் டெபாசிட் பண்ணியிருக்கேன், அப்போ கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இது அந்த ட்ரூ ட்ரான்சாக்ஷன்ஸ், ரெண்டே ரெண்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே? ஸோ லுக் அட் போர்ட், bank reconciliation statement as on 31st December 2016. This is the format for this. Okay, only you are going to write the particulars amount. So single page da nama use panna porom accounts note la. So enna columns ni open panna pora, particulars, amount, amount. Okay, balance as per cash book. So cash book oda amount enna irundhirukku, 7130. ஸோ ரெண்டு ட்ரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று வந்து ஆடு, செகண்ட் வந்து லெஸ். எப்பயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆடோட ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம எடுத்து எழுதுறோம். ஸோ டைரக்ட் டெபாசிட் பை ஏ கஸ்டமர், ஒரு கஸ்டமர் வந்து டைரெக்டாக பேங்க்லேயே டெபாசிட் பண்ணியிருக்காரு, அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே எதுக்கு ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஆடிங்கோட ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து 3-4 ஒரு 5 ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட சப் டோட்டலை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? புரியுதா? இதுக்காக ரெண்டு காலம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, அமௌண்ட்டோட காலம் செகண்ட் காலத்தில் தான் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். சப்போஸ் ஆடிங்கோட ட்ரான்சாக்ஷன்ஸ் 5 ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லை 3 ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் த ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த செகண்ட் காலம். ஓகே? ஸோ 800 நீ டேரெக்டாக என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கும். ஸோ 7930.
then less check deposited but not yet cleared. So check deposit பண்ணிருக்காங்க இன்னும் அந்த அமௌண்ட் என்ன ஆகல clear ஆகல. So அந்த அமௌண்ட் நான் மைனஸ் பண்ண அப்படினா 6930. So நான் ஏற்கனவே என்ன சொன்னா பேலன்ஸ் as per cash book அப்படினு போட்ட அப்படினா அதோட ஆன்சர் என்ன வரணும் பேலன்ஸ் as per passbook. Okay, wow. So cash book order balance namak enna kaata porom passbook order balance ah varapor. Okay, wow. So now we move on to the second sum. From the following particulars of the Kamakshi traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. So idhula nama enna panna porom BRS statement ah prepare panna porom. So it is a debit balance as per the cash book. So debit balance appadina enna artham idu minus la irukku cash book oda balance vandu negative base la irukku. Okay va. So next gavani enna transaction nam add panna porom indha transaction minus panna porom abingiradha paakalam. So check is deposited into the bank amounting to rupees 5500 credited by the bank but entered twice in the cash book. Appadina enna artham check deposit a irukku 5500 ana cash book la adu rendu vaati enter pannirukanga. So அப்ப நாம என்ன பண்ணனும் ஒரு அமௌண்ட நாம மைனஸ் பண்ணி எடுக்கணும். So this transaction is reduced. Okay, and next is check is issued and presented for the payment. Check issue பண்ணிருக்காங்க presented ஆயிருக்கு ஆனா cash bookல 7000 rupees மட்டும் omitted ஆயிருக்கு. அப்படினா என்ன அர்த்தம் பேமெண்ட் பண்ண அமௌண்ட் இதுல இன்னும் ரிடூஸ் ஆகாம இருக்கு. So அப்ப நாம என்ன பண்ணனும் இந்த டிரான்சாக்ஷனை ரிடூஸ் பண்ண போறோம். Okay, check book charges debited by the bank rupees 200 not recorded in the cash book. அப்படினா என்ன அர்த்தம் check book issue பண்ணதுக்கான charges 200 rupees வந்து bank statementல minus பண்ணிருக்காங்க cash bookல அதை enter பண்ணல. சோ அப்ப அந்த 200 நாம இங்க என்ன பண்ணனும் reduce பண்ணி காட்டணும். Okay, and last transaction is cash of rupees 1000 deposited by a customer of the business in a cash deposit machine but it is not to be entered in the cash book. அப்படினா என்னது CDM மூலமா வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க ஆனா cash bookல அந்த அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகல. சோ நம்ம என்ன பண்ணப் போறோம் இன்கிரீஸ் பண்ண வைக்கப் போறோம். சோ we are going to add. ஸ்டூடெண்ட்ஸ் போ நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நீ டிரான்சாக்ஷன்ஸ் படிச்சு அதை நீ புரிஞ்சிக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும் எது ரெடியூஸ் பண்ணணும் எதை நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படிங்கறது தெரியும். சோ அது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் கரெக்ட்டா போட முடியும். சோ இது மைனஸ் பேலன்ஸ்ல இருக்கிறதுனால வர போற ஆன்சர் பேங்க்கோட ஸ்டேட்மென்ட்ல எப்படி தான் இருக்கும் மைனஸோட பிளேஸ்ல தான் இருக்கும். சோ நான் ஏற்கனவே என்ன சொன்னா மைனஸ் பேஸ் அப்படினா என்ன அர்த்தம் ஓவர் டிராஃப்ட். சோ நம்ம ஆன்சர் எப்படி வர போகுது ஓவர் டிராஃப்ட் as per the bank statement. ஓகே, சோ கவனி debit balance as per the cash book. Okay, wow. So amount enna 10500. So first na enna sonna add oda transactions da nama ezhuda porom. So cash deposited by a customer but it's not to be recorded. So record agada transaction enna panna porom add panna porom. So idhula ore ore add transaction da. So directly nama second column la kaatrom. So 10500 plus 1000 is equal to 11500 rupees. So next enna panna pora less panna pora less oda transaction la namakku moonu irukku one gavani cash deposited into the bank directly. So appa enna panna pora idha minus panra so 5500 and next is cash is issued and presented. So issue pannirukanga presented paakala so 7000 rupees reduce pandrom. Last is bank oda charges 200 rupees adhaiyum nama reduce pandrom. So total amount is 12700 rupees. So 11500 la 12000 ni minus pannana minus 1200. So minus balance la irukadanaala it should be known as a overdraft as per the bank statement. So na yerkane sonnadha minus balance la irundadana answer namak eppadi dhaan varum minus oda base la. So bank oda statement la negative balance appadina enadhu overdraft. Okay, next sum gavani. From the following information, prepare the bank reconciliation statement to find out the bank statement balance as on 31st December 2017. Okay, balance as per cash book. So, இது வேறும் balance மட்டுதா கொடுத்திருக்காங்க, நம்மலுடை base என்ன வருக்கப்போது cash book கொடு balance. Okay, check is deposited but not yet credited. உனக்கே தெரியும் check deposit பண்ணிருக்கு amount இன்னும் நமக்கு credit ஆகலா அப்படினா நம்ம என்ன பண்ணனும் minus பண்ணனும். And next is check is issued and entered in the cash book but not presented for the payment until that day. Check and issue பண்ணிட்டா ஆனா இன்னும் அது நமக்கு இன்னும் presented ஆகல. சோ அப்ப என்ன பண்ணனும் இந்த டிரான்சாக்ஷனை நாம ஆட் பண்ண போறோம். ஓகே, dividend directly received by the bank. சோ இன்கம் வந்து डायरेक्टली பேங்க்ல நமக்கு ரிசீவ் ஆயிருக்கனால we are going to add it. Direct payment made by the bank for rent. Bank ல இருந்து डायरेक्टली இந்த அமௌண்ட் ரிடூஸ் ஆயிருக்கு. சோ அப்ப நாம என்ன பண்ணனும் மைனஸ் பண்ண போறோம். ஏனா bank ல மைனஸ் ஆன மாதிரி cash book ல என்ன ஆகும் ரிடூஸ் ஆகும். And next is
locker rent charged by the bank not recorded in the cash book. So locker oda rent amount enna pannirukanga bank la reduce aayirukum cash book la reduce aayirukku. So indha amount enna pananum reduce pananum. Next transaction is wrong debit given by the bank on the 30th December 2017. So wrong aayiduchu bank la minus aayiduchu or amount. So adhe amount nama enna pananum as well you have to go into less in the cash book also. Okay, a payment made through the net banking has been entered twice in the cash book. அப்படினா என்ன அர்த்தம், நெட் பேங்கிங் மூலமாக போன அமௌண்ட்டு ரெண்டு வாட்டி கேஷ் புக்கில் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் ஆட் பண்ணி காட்டப்படும். ஓகேவா? ஸோ ஆன்லைனோட ட்ரான்சாக்ஷன்ஸ் பேஸில் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வராதா செய்யும். ஸோ நம்ம அதை படித்து அதை கரெக்டாக புரிஞ்சு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ லிசன் தி போர்ட். Bank reconciliation statement as on 31st December 2017. So particulars, amount. So first என்ன போடுவோம் நம்ம, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ நம்மளோட பேஸ் இது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆடிங். ஸோ ஆடிங்கோட ட்ரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட், ஸோ 1500 rupees. நெக்ஸ்ட் டிவிடன் ரிசீவ்ட், எவ்வளோ, 200 rupees. நெக்ஸ்ட் நெட் பேமெண்ட் என்டர்டு ட்வைஸ் இன் தி கேஷ் புக், இட் இஸ் 300 rupees. ஸோ இதோட மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் அதோட டோட்டல் என்ன, 2000 rupees. Then afterwards you are going to add it. 15,000 and the 2,000 you add panna appadina enna varum, 17,000. Then less oda transactions enna irukka, naala transaction check deposited but not yet credited, so credited agada amount evlo, 1000 rupees. The next transaction is direct payment by bank. So direct ah enna irukku, bank la mattum a irukku. So cash book la adha nama enna pananum, reduce pannanum. So 1000 rupees. The next is locker rent charged by the bank. Locker oda charges bank oda statement la minus a irukku. So cash book la nama minus pandrom. Okay, next is wrongly debited in the bank. Bank statement la wrong a debit a irukku. So cash book la nama enna pananum, decrease panna porom and the value 500 rupees. So idha ella transactions, the four transactions ni add panna appadina 3700. Okay va? So in the 17,000 la irundhu 3700 minus pannana 13,300. ஸோ என்ன இருக்குது, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இருக்குது. ஸோ உன்னோட ஆன்சர் என்ன வரணும், பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் உன்னோட முக்கியமான இது, நீ என்ன கொடுத்துருக்கியோ அதுக்கான ஆப்போசிட்டுக்கான ஆன்சர் தான் வந்து நீ எழுத போகிற. ஓகேவா? திருப்பி ஒரு வாட்டி இதோட ஃபார்மேட்டை சொல்கிறேன் கவனி. பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிற, கேஷ் புக்கோட பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், எந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? பிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சாக்ஷனை கரெக்டாக எடுத்து ஆட் பண்ணி லெஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி உனக்கு ஃபார்மேட்டை மட்டும் சொல்கிறேன் கவனி. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்ஸ், அதாவது பாசிட்டிவோட பேலன்ஸஸில் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணுறது என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும், செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட், இஷ்யூ ஆயிருக்கு ஆனால் இன்னும் ப்ரெசென்டட் ஆகலை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் இந்த பாஸ்புக் ஒன்லி, ஒருவேளை பாஸ்புக்கில் மட்டும் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷனை கேஷ் புக்லேயே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங் த பேலன்ஸ் ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆடிங் பேஸில் ஆயிருக்கு அப்படின்னா கேஷ் புக்லேயே நம்ம என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். ஓகே, லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருந்தேன், செக் இஸ் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். ஸோ செக்கை டெபாசிட் மட்டும்தான் இருக்குது, அமௌண்ட் இன்னும் நமக்கு கிளியர் ஆகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். செக் இஸ் டிஸ்ஆனர்ட் பட் நாட் என்டர் இந்த கேஷ் புக், செக்கு கொடுத்தது டிஸ்ஆனர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். டெபிட் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி, சப்போஸ் பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷனில் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது டிக்ரீஸிங் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கேஷ் புக்லேயே நம்ம என்ன பண்ணணும், டிக்ரீஸ் வேல்யூவை பண்ணிக்காது. ஓகேவா? ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.